ஹாய், நான் தான் உங்கள் அசு ஆக்ஸா ஆயிஷா. இப்போ எதுக்கு இந்த வீடியோ, நான் வந்து நம்ம தங்கச்சி சந்தியாவை தான் கலாய்க்க போகிறோம். சந்தியா யாருன்னு பார்க்குறீங்களா? நிறைய வீடியோஸ்லாம் பார்த்துருப்பீங்க. நம்ம சேனலில் வந்து அவங்கள வச்சு பயங்கரமாக ஒரு ப்ராங்க், ஒன்று கோஸ்ட் ப்ராங்க் கூட பண்ணோம். அவங்க பயங்கரமாக அழுதுருந்தாங்க. அவங்க தான் நம்ம தங்கச்சியை வச்சு பயங்கரமாக ஒரு ப்ராங்க் ஒன்று பண்ண போகிறோம். கால் ப்ராங்க் தான், பாருங்கள், பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேவா? இப்போ கால் பண்ணலாமா? ஹலோ, என்னம்மா, எங்க இருக்க? என்ன ஆயிடுச்சு, அழுதுனே பேசுற? என்ன ஆயிடுச்சு? பாத்தியா, இந்த மாதிரி பண்ணிட்ட பாத்தியா, நீயும் அண்ணனை பத்தி ஏதோ பின்னாடி எல்லாம் பேசிருக்க. என்ன பேசினேன்னு தெரியாதா? என்ன பேசினேன் நானு? என்ன பேசுனு தெரியாது. பின்னாடி பேசி எனக்கு பழக்கமே இல்லை. நான் யாரையும் பேசணும்னு எனக்கு அவசியமே இல்லை. நான் எதுக்கு உங்களை பேசி எனக்கு என்ன கிடைக்க போகுது? அப்படியா? அப்ப யாருகிட்டயும் எதுவுமே பேசல நீ? நான் யார்கிட்டயும் எதுவும் பேசலண்ணா. உண்மையா சொல்லு. நான் யார்கிட்டயும் எதுவுமே பேசவே இல்லை. நான் கூட்டத்தை நிறுத்துங்க, இல்லைன்னா ஃபோன் பண்ணுங்க. நான் யார்கிட்ட என்ன சொன்ன நான் கேட்கறேன். நான் இப்படிலாம் பண்ற பாரு. சரி சரி, வீடு நீயும் எல்லாரு மாதிரி தான் பண்றல. நான் யாரு மாதிரி நான் பண்ணலாம்? ஏற்கனவே இது ஒரு சும்மா ஒரு ப்ராங்க் தான். ஆனால் வந்து இது உண்மையால் இந்த பொண்ணு ஏதோ அழுதுட்டுருக்கு. என்னன்னே தெரில, எனக்கே ஒரு ஷாக்காக தான் இருக்குது. சரி, இப்போ உண்மையாக கால் பண்ணி கேட்கலாம். இங்கே என்ன ஆயிடுச்சுன்னு தெரியல. எடுக்க மாட்டாளே. ஸ்டீஃபன் கால் பண்ணுறேன். இதை கட் பண்ணிடலாமா? சரி ஓகே மக்களே, ஆனால் இது ஒரு ப்ராங்காக தான் நம்ம பண்ணோம். அது வந்து இது வந்து ஏற்கனவே ஏதோ ப்ராப்ளம் ஆகிருக்கு. ஏதோ சீரியஸாக இப்போ கால் பண்ணி யாருமே வேணாம் வந்து. நாங்கள் என்னன்னு சொல்லிட்டு நாங்கள் பார்த்துட்டு பேசிட்டு நான் உங்கள் வேறு வீடியோவை சந்திக்கிறேன். பாய் பாய்.